வணக்கம். இன்றைக்கி நம்ம விருந்தோம்பல்ல கேழ்வரகு மாவு வச்சு உப்புமா செய்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கனமான கடாயை சூடாக்கிட்டு அதில் வந்து ஒரு கப்பு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திங்கன்னா அரை கப் அளவுக்கு அரிசி மாவு. நான் வந்து இடியாப்பு மாவு வச்சு செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. இது ரெண்டையும் கொஞ்ச நாளில் நம்ம வறுத்துருவோம். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்ல மிதமான சூட்டில் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்க வேண்டாம். லேசாக வறுத்துட்டு உப்புமா செய்யும் போது பார்த்திங்கன்னா உப்புமா நல்லா ஒட்டாமல் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த அளவுக்கு சூடு வந்த பிறகு ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. நம்ம உப்புமா செய்ய ஆரம்பிப்போம். ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து, அது கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த உப்புமாக்கு வந்து காஞ்ச மிளகாய் மட்டும்தான் சேர்க்கணும், பச்சை மிளகாய் வேண்டாம். காஞ்ச மிளகாய் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு அது கூட ஒரு 20 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் பொன் நிறமாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துருவோம். இந்த உப்புமாக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பொடியாக கட் பண்ணி, உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கலன்னா ஒரு வெங்காயத்தை, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லேசாக வதங்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நான் வந்து இன்றைக்கி 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன். நீங்கள் முருங்கைக்கீரை இல்லாமல் செய்யலாம். இந்த கேழ்வரகு மாவு உப்புமாக்கு வந்து அந்த முருங்கைக்கீரை கொஞ்சம் நல்லா சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஹெல்த்தியும் கூட. இப்போ 1 கப் அளவுக்கு முருங்கை இலைகள். இப்போ முருங்கைக்கீரை இலைகளை வந்து நல்லா நம்ம வதக்கியே பாதி அளவு வெந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கைவிடாமல் வதக்கிக்கோங்க. நல்லா சுருண்டு வதங்கிருச்சு. இந்த உப்புமாக்கு தண்ணி அளவு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1:2 அளவுக்கு, அப்போ 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப்பு ராகி மாவுனா 2 கப்பு, அப்புறம் 1/2 கப்பு அரிசி மாவுக்கு 3 கப்பு மொத்தமாக சேர்த்துருக்கேன். இப்போ உப்புமாக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு காமன் நேரத்தில் ஈஸியாக குவிக்காக செஞ்சிடலாம் அந்த உப்புமா வந்து. இப்போ வந்து மெதுவாக நம்ம வறுத்து வச்சுருக்க மாவை சேர்த்துருவோம். இப்போ சேர்த்த உடனே நம்ம கிளறக்கூடாது, அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகணும் மாவு வந்து. நல்லா உடனே கிண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு கை நல்லா நிறைய கட்டி விழுந்துடும். நம்ம அரிசி உப்புமாக்கு செய்கிற மாதிரியே சேர்த்த உடனே கிளறாமல் நல்லா 10 நிமிஷம் வேகணும் மாவு வந்து. மிதமான சூட்லேயே வச்சுருக்கேன். நல்ல மாவு வேகட்டும். நல்ல மாவு வெந்து வரணும், கீழெல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ வந்து நல்ல கரண்டியால் நல்லா மெதுவாக கொஞ்சம் வேகமாக கண்டினியூஸாக கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நல்லெண்ணெய் ஊற்றணும் லாஸ்ட் ஸ்டேஜில். இந்த உப்புமாக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் வேகமாக கிளறுங்க. நல்லா மாவு வெந்தால் தான் உங்களுக்கு கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் முதலே மாவு போட்டு கிளறிட்டிங்கன்னா மாவு வேகாமல் பச்சையாக இருக்கும். இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு. நீங்கள் இந்த துடுப்புன்னு சொல்லுவாங்க, அது வச்சு கூட கிளறலாம், ரொம்ப நல்லா வரும். இப்போ நல்லா கிளறி விடுங்க. இந்த உப்புமாக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப்பு சேர்த்தா நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்க போகிறேன். தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு இப்போ கடைசியாக ஒரு 2 டீஸ்பூனில் உங்களுக்கு எவ்வளோ ஒரு நல்லெண்ணெய் நிறைய சேர்த்தா நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு டேஸ்ட்டு பிடிக்காமல் இருக்கலாம், அவங்க வந்து கொஞ்சம் குறையாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா தேங்காய் கூட இந்த ஸ்டேஜில் சேர்க்கலாம். இப்போ நல்லா கிளறி ஒரு நான் இன்றைக்கி ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன். மாவு நிறைய நல்லாவே வெந்துருச்சு. நல்ல 10 நிமிஷம் அப்படியே கிளறாமல் விட்டுருந்தோம்ல, அந்த ஸ்டேஜ்லேயே நல்லா வெந்துடும். இப்போ கிளற வேண்டியது தான். நம்ம மாவு வேகாமல் இருந்ததுன்னா கிளறும் போது பார்த்திங்கன்னா கட்டி விழுந்துடும். நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா கிளறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் கிளற வேண்டிதான். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ திரும்ப கிளறும் போது நல்லா உருண்டு ஒட்டாமல் வரும். நம்ம மாவு ஏற்கனவே வறுத்துருக்கனால இந்த உப்புமா வந்து நல்ல அந்த பதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டும் போது தான் உங்களுக்கு டேஸ்ட் தெரியும். அப்புறம் கையில் சின்னதாக லேசாக உருட்டி பார்ப்போம். கையில் ஒட்டாமல் வந்திருக்கும். ஹெல்த்தியான கேழ்வரகு மாவு உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அளவுகள் எதுவும் மாற்றாமல் இதே செய்ய முடியும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.